வணக்கம், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். திருக்குறள் சம்பந்தமாக யூனிட் 8 அந்த பகுதியில் சில பார்ட் பார்த்துட்டு இருந்திருந்தோம். பார்ட் 4 வரைக்கும் பார்த்துருந்தோம். திருக்குறள் அன்றாட வாழ்வில் திருக்குறளோட தொடர்பு தன்மை அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் திருக்குறளில் அந்த 11th எத்திக்ஸ் புக் இருக்கு இல்லைங்களா, அந்த அறநெறி, அந்த புத்தகத்தில் இருந்துட்டு திருக்குறள் எங்கெங்கெல்லாம் பேசப்பட்டிருக்கு அதை பற்றி சொல்லியிருந்தோம். இந்த பகுதியில் 11th தமிழ் புக்கிலேருந்து பேச போகிறோம். ஈவன் போன பகுதியிலுமே கூட 11th தமிழ் புக்கிலேருந்து இந்த அடக்கமுடைமை, ஒப்புற வரிதல் இதெல்லாம் பேசியிருந்தோம். இந்த பகுதியில் நம்ம இந்த மற்ற அதிகாரங்கள் பற்றி பேச போகிறோம். இப்போ நம்ம பேச போகிறது அதிகாரங்கள் மட்டும் இல்லாமல் மற்ற அதிகாரங்களும் 11th தமிழ் புக்கில் இருக்கதை செய்து, புகழ், இரவச்சம், இந்த மாதிரியான நிலையாமை, இந்த மாதிரியான அதிகாரங்கள்லாம் இருக்கும். பட் அந்த அதிகாரங்கள்லாம் ஒவ்வொரு தலைப்பின் கீழே பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு தலைப்பு மனித வாழ்வியலோடு திருக்குறளோட தொடர்பு தன்மை, அந்த பகுதிக்கு என்னென்ன குறள் பொருந்துமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வரோம். அது எந்த புத்தகத்தில் இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லி எடுத்துகிட்டு வரோம். இது 11th தமிழ் புக்கில் இருக்குது. ஈவன் நீங்கள் அந்த புத்தகத்தை எடுத்து கூட பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு வீடியோலேயும் அதை மென்ஷன் பண்ணி சொல்லிகிட்டே தான் இருக்கும். என்னென்னா, இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் பார்க்குறோம், வழி அறிதல் அப்படிங்கிற அதிகாரம் பார்க்குறோம் அப்படின்னா, அந்த அதிகாரத்தில் புத்தகத்துக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்களோ, ஒரு 4 குறள் இருக்குது, 3 குறள் இருக்குது அப்படின்னா, அந்த குறள் எடுத்து போட்டு தான் விளக்கி சொல்கிறோம். ஒவ்வொரு அதிகாரத்தில் இருக்க அந்த 10 குறளுமே அந்த புத்தகத்தோட கடைசி பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமல் இந்த வீடியோவில் மேபி இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒரு லைட் கிளேர் இருக்க மாதிரி தெரிய வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இடத்த எல்லாத்தையும் நீங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பணிவான வேண்டுகோள். இது சார்ந்த ஒரு கதை இருக்குது. ரொம்ப சின்ன விஷயந்தான். என்னென்னா, நம்ம ஒரு பெரிய அழகான முகம் இருந்தாலும் கூட அதில் சின்னதாக ஒரு கருப்பு புள்ளி வச்சோம் அப்படின்ட்டுனா, நம்ம மொத்த கவனமும் அந்த கருப்பு புள்ளி மேலே போயிடும். நம்ம அந்த திருஷ்டி போட்டு அந்த மாதிரி எல்லாம் கன்னத்தில் வைக்கிறது மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மொத்த கவனமும் அந்த புள்ளி மேலே போயிடும். அப்படி ஒரு இது இருக்குது. ஸோ நம்ம சுற்றி இருக்க அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு அந்த குறையாக தெரிகிற அந்த ஒரு கருப்பு புள்ளியை மட்டும் பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த அந்த லைட் கிளேர் மேலேயே அதை கவனத்தை செலுத்தாமல் அல்லது அந்த இடத்துல அதில் இருக்கிறத மட்டுமே வெளியெடுக்காமல் அதை கொஞ்சம் ஒமிட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், மற்ற விஷயங்களில் கவனிங்க. சரி, ஓகே. இப்போது இதில் நம்ம முதல் அதிகாரம், ஏற்கனவே இந்த 2 அதிகாரம் போன பாட்டில் பேசியிருக்கோம், அது பார்க்கலன்னா நீங்கள் அதை பார்க்கலாம். இந்த முதல் அதிகாரம் வழி அறிதல், 11th தமிழ் புக்லேருந்து எடுத்துகிட்டு வரும். இந்த வழி அறிதலில் முதல் குறள் என்ன இருக்குது அப்படின்ட்டுனா, வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல் அப்படின்ட்டு. இப்போ ஒரு செயலை செய்கிறதுக்கான வழி என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காரு. இப்போ இதில் அந்த செயலோட வலிமை என்ன, தன்னோட வலிமை என்ன, எதிரில் நிற்கிறவனோட வலிமை என்ன, தனக்கு துணையாக நிற்கிறவனோட வலிமை என்ன, இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த செயலை செய்யணும் அப்படிங்கிற விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் இதில் அமைந்தாங்கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா, இப்போது அமைந்தாங்கொழுகான்னா உலகத்தோடு சேர்ந்து வாழாதவன், அதே போல் தன்னை வியந்தான் அளவறியான், அளவறியான் அப்படின்னா தன்னோட வலிமை என்ன அப்படின்னு அறியாதவன், தன்னை வியந்தான் அப்படின்னா தன்னை பற்றி பெருமை பேசிக்கிறவன், தன்னை பெரிதாக நினைக்கிறவன், இவங்க வந்துட்டு விரைந்து கெடும், அது கெடுறதுக்கான ஒரு சூழல் அப்படிங்கிறத விளக்கிறார். அதே போல் இதில் பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த குறளில் வந்துட்டு ஒரு அணி இருக்குது, பிரிது மொழிதல் அணி அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம். 11th தமிழ் புக்கில் இருக்க குறளுக்கு மட்டும் அந்த சொல்லுக்கான விளக்கம், அது இல்லாமல் அந்த குறள் என்ன அணி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இதே ஒரு திருக்குறள் மற்ற பொருளாதார புத்தகத்திலேயோ வேறு எந்த புத்தகத்தில் பேசப்பட்டிருந்தாலும் அந்த சூழலுக்கு ஏற்ற குறள் என்ன அதோடு முடிஞ்சது. தமிழ் புத்தகத்தில் படிக்கிற குறளுக்கு மட்டும் அந்த வார்த்தைக்கு பொருள் என்ன, அதில் என்ன அணி இருக்குது அப்படின்னு படிக்கணும். நம்ம முடிஞ்ச அளவு இதில் கேள்வி எப்படி எதிர்பார்க்குறோம் அப்படின்ட்டுனா, ஒரு குரல் கொடுத்துட்டு அதில் ஒரு டேஷ் கொடுத்து இந்த இடத்துல என்ன வார்த்தை வரும் அப்படிங்கிறதான். அதுலேயுமே கூட இந்த குரல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அது ஆங்கிலத்தில் கேட்கும்போது என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் எனிகோ அதில் இருக்க அணி அந்தந்த இடத்துல மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம், அது கவனமாக நோட் பண்ணிக்கணும். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த குரலோட விளக்கம் என்ன அப்படின்னா, மயிலிறகாக இருந்தாலும் கூட ஒரு வண்டியில் அதிகமாக ஏற்றணும் அப்படின்ட்டு நான் நிறைய ஏற்றி வச்சோம் அப்படின்னா அந்த வண்டியோட அச்சு முறியும், ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஏற்றும்போது. அப்போ எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு அளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படும். இது நிறைய சூழலோட பொருத்தி நிறைய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். எடுத்துக்காட்டால் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு மருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் கூட ஒரு அளவோடு எடுத்துக்கும் போது அந்த மருந்து மருந்தாக செயல்படும். அதே மருந்தாக இருந்தாலும் கூட அதை நம்ம அளவுக்கு அதிகமாக நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவே விஷமாக செயல்படும். இதோட இன்னும் வேறு சூழலில் கூட பொருத்தி சொல்லியிருப்பாங்க. இது நம்ம நிகழ்காலத்துக்கு பொருத்தணும் அப்படின்ட்டுனா, இந்த ஒரு புத்தகத்தில் படித்த ஞாபகம் இருக்குது. என்னென்னா, நிறைய தவறுகள் பெண்கள் மீது செயல்படுத்தப்படுற நிறைய தவறுகள் அன்புங்கிற பேரால் தான், நான் ஒரு அன்பு செலுத்துகிற அப்படிங்கிற பேரால் தான் நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சூழலோட பொருத்தி இதை பற்றி பேசியிருப்பாங்க. ஒரு இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அன்புங்கிறது ஒரு மருந்து மாதிரி தான், அதை நம்ம அளவோடு செலுத்தும் போது மருந்தாக செயல்படும், அளவுக்கு அதிகமாக நம்ம அதை கொடுக்கும்போது அதுவே விஷமாகவோ அல்லது சரியான இதாகவோ பொருந்தாது அந்த மாதிரிலாம். பட் ஓகே, இந்த குறளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பீலிப்பை சாக்காடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின், இதில் இருக்க அணி பிரிது மொழிதல் அணி.
அது இல்லாமல் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்ற கெடும். அளவு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இன்றைக்கு இருக்க சூழலோட பொருத்தி சொல்லணும் அப்படின்றா நம்ம எவ்வளோ வருமானம் இருக்குது, எவ்வளோ செலவு இருக்குது அப்படிங்கிற அளவு தெரிஞ்சு வாழாமல் இருக்க ஒரு வாழ்க்கை என்னாகும் அப்படின்னா, உல போல இல்லாகி தோன்ற கெடும் அப்படின்னா இருக்கிறது போல தோன்றி அப்புறம் கெடும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த இடத்துல அவர் சொல்ல வர்றது தன்னோட வலிமை அறிந்து வாழாதவன் வாழ்க்கை அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். அப்புறம் காலமறிதல் அப்படிங்கிற அதிகாரத்தில் என்ன பேசியிருப்பாங்கன்னா, அறிவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யும். ஒரு கருவி, என்ன கருவி கொண்டு அந்த செயலை செய்ய போகிறோம், அப்புறம் என்ன காலத்தில் அந்த செயலை செய்யணும் அப்படிங்கிற காலம், இந்த காலமும் கருவியும் அறிந்து செஞ்சால், கருவியான் காலம் அறிந்து செய்யும், அறிந்து செஞ்சால் செய்ய முடியாத செயல்னு ஒன்று இல்லவே இல்லை உளவோ அப்படிங்கிற வினவுதல் மலை போல கேட்டிருப்பாரு. அப்போது கருவி காலம் இது ரெண்டும் சரியாக பொருத்தி செஞ்சால் எந்த வினையுமே செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருள் தான். இல்லை, ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யும். இப்போ ரீசண்டாக ரொம்ப பெரிய அளவில் ஹிட்டான ஒரு படத்தில் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு பையனை பார்த்து கேட்பாங்க. அதுக்கு வந்துட்டு இந்த உலகம் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லுவார். கிட்டத்தட்ட ஒரு 2000 வருடத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கான ஒரு வழியை தான் இவர் இதை சொல்லியிருப்பார். என்னென்னா, ஞாலம் கருதினும் கைகூடும், இந்த உலகமே வேணும்னு நினைச்சாலும் கூட கைகூடும், கிடைக்கும். எப்போனா காலம் கருதி இடத்தால் செய்யும். அப்போது செயல், காலம், இடம், இந்த மூணு விஷயத்தை பற்றி பேசியிருப்பார். காலம் கருதி சரியான காலத்தை கண்டுபிடிச்சி சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல அந்த செயலை செய்யும் போது நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும், உலகமே வேணும்னு கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஈவன் ஐன்ஸ்டீன்ட்ட ஒரு இடத்துல ஒரு கேள்வியே முன்வைக்கப்படும், நீங்கள் ஒரு பெரிய அறிவியல் மேதையாக உலகம் அறிந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட மொத்த அறிவியலையும் நீங்கள் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா என்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவர் ஒரு மூணு வார்த்தையில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த டைம், ஸ்பேஸ், ஆக்ஷன் அப்படின்னு மூணு விஷயமாக சொல்லியிருப்பார். அது காலம், இடம், செயல் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய அறிஞர் எல்லா உலகமே அறிஞ்சு ஒரு அறிவியல் ஆராய்ச்சியில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மொத்த அறிவியலையும் ஒரு விளக்கமாக எப்படி கொடுக்கல அப்படின்னா மூணு விஷயமாக கொடுத்துருப்பாரு. அந்த மூணு விஷயத்த ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி திருக்குறளோட பெருமைகள் பற்றி பேசும்போது அதில் விளக்கி சொல்லியிருந்திருப்பாங்க. ஏற்கனவே நம்ம ஒரு புத்தகத்தை பற்றி கண்டினியூஸாக எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும். இதில் வாழும் வள்ளுவம் அப்படின்னு ஒரு புத்தகம், சாகித்ய அகாடமி விருது பெற்ற புத்தகத்தை பற்றி, அதுலேயும் கூட இதில் இந்த பர்டிகுலர் குறளை பற்றி நிறைய விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க. காலம் கருதி இருப்பர் கலங்காது, ஞாலம் கருதுபவர் அப்படின்னு ஒரு குறள். இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டுனா, ஞாலம் கருதுபவர், உலகம் வேணும்னு நினைக்கிறவங்க காலம் கருதி இருப்பர் கலங்காது, சரியான காலத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை வச்சு கலங்காமல் சரியான காலம் வரும் அப்படிங்கிற அந்த காலத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. யார் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, ஞாலம் கருதுபவர், உலகம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. எய்தற்கு அறியது ஏந்த கால் அந்நிலையே செய்தற்கு அறிய செயல். அது ஒரு சரியான சூழல் அமையும் போதே செய்தற்கரிய செயலை செய்து முடிக்க வேண்டும். அந்த சூழல் சரியாக அமையும் போதே ஒரு சிறப்பான செயலை அப்போவே செய்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறள். அது பொச்சாவாமை, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மறவாமை அப்படிங்கிறது இதோட பொருள், எதை மறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருள் தான் இந்த அதிகாரத்துக்கு. இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்துரும்பொழுது, நம்ம மகிழ்ச்சியில் நம்மளோட கடமையை மறந்து இருக்கும்போது அந்த மாதிரி ஏற்கனவே தன்னோட கடமையை மறந்து இருந்து கெட்டு போனவங்கள நினச்சி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அதில் ஒரு மோட்டிவேஷ்னல் புத்தகத்தில் படித்த ஒரு ஞாபகம் உண்டு. என்ன அப்படின்னா, ஒரு லீடருக்கு அல்லது ஒரு தலைவனுக்கான மிக முக்கியமான தகுதிகளில் ஒன்றா என்ன சொல்லப்படும் அப்படின்ட்டுனா, மற்றவங்களோட தவறிலிருந்து தன்னை திருத்திக்கிறவங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா மற்றவங்க தவறு செய்யும் போதே அது என்ன தவறுங்கிறத தெரிஞ்சு தன்னை திருத்திக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குணம் தான். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இதில் பேசியிருக்காரு. என்னென்னா, இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக, இது மாதிரி தன்னோட மகிழ்ச்சியில் கடமையை மறந்து இருந்தவங்க எப்படி கெட்டு போனாங்க அப்படிங்கிறத நினச்சி பார்த்து தான் நம்ம அந்த மாதிரியான சூழல்லேருந்து மறக்காமல் இருந்துக்கணும், அந்த அதை மறக்காமல் தப்பிச்சு வந்துக்கணும். அந்த மாதிரியான கிட்டத்தட்ட ஒரு விளக்கம்தான். உள்ளியது எய்தல் எளிது மண் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெரின். இது ஒரு நல்ல குறள் தான். என்னென்னா, உள்ளியது எய்தல் எளிது, நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடையிறது சுலபம்தான். மண் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெரின், எப்போதுமே அதை பற்றின நினைப்பே உங்களுக்கு இருந்தது அப்படின்ட்டுனா அதற்கான வழி உங்களுக்கு கிடைக்கும், அது அடைதல் சுலபமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ எப்பொழுதும் அது சார்ந்த சிந்தனையே இருக்கும்போது அதற்கான வழி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறள். குறிப்பறிதல், இந்த குறிப்பறிதல் அப்படிங்கிறது ஒரு நல்ல அதிகாரம் தான். என்னென்னா, குறிப்பறிதல்னா வார்த்தைகளாக சொல்லாமல் குறிப்புகளாக எப்படி அறிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். இதில் இருக்க 10 குறளுமே கூட வாய்ப்பு கிடைச்சா படித்து பாருங்கள், நல்லாயிருக்கும். நம் புத்தகத்தில் இருக்க குறள் என்ன அப்படின்ட்டுனா, குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் குழல். அதாவது, இந்த குறிப்பில்
குறிப்புணர்வாரை சரியான குறிப்புகளை உணர்ந்து அதோட அர்த்தத்தை சொல்லக்கூடியவங்களை அகக்குறிப்புகளை உணர்ந்து அது முகக்குறிப்பை உணர்ந்து அகத்தை கூறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. முகத்தில் இருக்க குறிப்புகள் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான். அப்படி கண்டுபிடிக்கிறவங்கள என்ன பதவி கொடுத்து என்ன பொருள் கொடுத்து வேணாலும் அவங்களை நம்ம பக்கம் தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம். அதுக்கு அடுத்ததில் பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின். அது என்னென்னா, இது நல்ல குரல் தான். என்னென்னா, பகைமையும் கேண்மையும் நமக்கு ஒருத்தன் நல்லது செய்கிறானா நண்பனாக இருக்கானா அல்லது பகைமை பாராட்டுறானா அப்படிங்கிறது அவனோட கண்ணுரைக்கும். அந்த கண்ணின் வகைமை உணர்வார் பெறின், அந்த கண்ணோட குறிப்பை உணர்ந்து நடந்துக்கிறவர் தான் பெரியவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ 11th புத்தகத்தில் இது இல்லாமல் இன்னும் நிறைய தமிழ் புத்தகத்தில் இன்னும் மற்ற சில அதிகாரங்கள் கூட உண்டு. நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த தலைப்பின் கீழ் மனித வாழ்வில் திருக்குறளோட தொடர்பு தன்மை அந்த விஷயத்தில் என்னென்ன அதிகாரம் வரும் அப்படிங்கிறத பற்றி மட்டும் பேசியிருக்கோம். இதுக்கு அடுத்ததில் 12th புக்கில் இருக்க சில அதிகாரங்கள் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து 6th, 7th, 8th, 9th இதெல்லாம் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம திருக்குறள் யூனிட் 8 அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பகுதிகளாக அந்த திருக்குறள் யூனிட் 8 அப்படிங்கிற பகுதிக்குள்ளேயே ஒரு 6 செக்ஷனாக பிரிச்சிருந்திருப்பாங்க. அதில் ஒன்றுன்னா பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் தான் இந்த மனித வாழ்வில் திருக்குறளோட தொடர்பு தன்மை, அன்றாட வாழ்வியலோட திருக்குறளின் தொடர்பு தன்மை அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். தொடர்ச்சியாக பார்க்கலாம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.